சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களா அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமில் இடையில கொஞ்சம் வீடியோ படாமல் விட்டுருந்தோம், ஏன்னா ரியாக்ஷன்ஸ் வீடியோ கிடைக்காம இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு சரியாக அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு பூமர் அங்கிள் நம்மிடம் சிக்கியிருக்கிறார். அந்த பூமர் அங்கிளை தான் இன்னைக்கு நம்ம சல்லி சல்லியாக நொறுக்க போகிறோம். சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களா? 4 மணிக்கு எழுந்துப்பா எங்கள் அம்மா, உள்ள ஞாபகம் இருக்கா உங்கள் அம்மா? நான் சொல்கிறது தப்புன்னா சொல்லுக்கோ. 4 மணிக்கு எழுந்துப்பாளாம், வாசல் பெருக்கி கோலம் போடுவாளாம். இப்போ வருஷம் பூரா ஒரே கோலம் தான், ஸ்டிக்கர் தான் எங்காத்துல. வருஷத்துக்கு ஒரு எங்காத்துல உங்களை பற்றி காமெடி காமெடி கோலம் போடுற வேலை கெடுப்படுத்துற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கா? அப்புறம் ஓட்டிட்டோம் உங்களை இல்லை மாமி, எங்காத்துல சொல்றேன். இதில் ஜோக்குகள் வேற, சிரிப்புகள் வேற. இல்லை, அவ்வளோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா காலையில் நீங்கள் எந்திரிச்சு கோலம் போடலாமே மாமா. 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அந்த அரிசி மாவு பிடிச்சி அப்படியே கோலம் போடலாமே. இல்லை, அவங்களுடைய மகன் இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு கோலம் போட சொல்லலாமே. ஏன், வீட்டில் உள்ள பொம்னாட்டிகள் தான் கோலம் போடணுமா அப்படின்னு சட்டம் இருக்கான்னு. மாமா என்ன சொல்ல வராருன்னா, அவங்க அம்மா காலத்துலலாம் அவங்க அம்மா எழுந்திரிச்சு காலையில் 4 மணிக்கு கோலம் போடுவாங்களாம், இப்போ அதெல்லாம் இல்லை, ஸ்டிக்கர் ஆகி போச்சு, இப்போ உள்ள மாட்டு பொண்ணு வந்து அப்படிலாம் பண்ணுறதில்லை அப்படின்னு குற்றச்சாட்டாக வைக்கிறார் பதிவர். எப்பா, அப்போல்லாம் எங்கள் அம்மா இருந்த காலத்தில் ரொம்ப பெண்கள் அடிமைப்பட்டிருந்த காலம்ப்பா, இப்பையும் அப்படித்தான் வச்சுங்களேன். அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த கோலம் போகிறது விட்டு எல்லா வேலைகளையும் அவங்களே பார்க்க வேண்டியது. ஊரை தாண்டி வெளில போகாமல் வீட்டுக்குள்ளேயே அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டம் அது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது, பெண்கள் படித்து இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, வெளியில் போய் தங்குறாங்க, பல நாடுகளில் பல கம்பெனிகளில் வேலைக்கு போய் அவங்க இண்டிவிஜுவலாக சுயமரியாதை அவங்க காலில் நிற்கிறாங்கப்பா. கோலம் போட்டுக்கிட்டு இருந்த எங்கள் அம்மா இன்றைக்கி கோலாலம்பூர் வரைக்கும் போகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க சமூகம் அப்படின்னு சொல்கிறத விட்டு போட்டு, அன்றைக்கி ஏதோ அரிசி மாவில் இருந்துச்சு காலில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்களா, இன்றைக்கி யாரும் போகிறதுலையா ஒரே ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டாங்களாம், அதனால் ஐயா வந்து ரொம்ப வருத்தப்படுறது அப்படி. இல்லை, அவ்வளோ வருத்தமான இருந்துச்சுன்னா காலையில் நீங்கள் எஞ்சி கோலம் போடுங்களேன், உங்களை யார் வேண்டாம் தடுத்து வச்சுக்கிறாங்களா அவங்கள? ஐயா நீங்கள் கோலம் போடக்கூடாது ஐயா, நீங்களாம் ஆண்கள் கூடம் போடக்கூடாது, போட்டாக்கா சட்டப்படி குற்றம், உங்களை வந்து யூஏபி சட்டத்தில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அல்லது குண்டாஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு சட்டம் இருக்கான்னு. தாராளமாக நீங்கள் எஞ்சி கோலம் போடலாம்யா, நீங்கள் வருத்தப்படவே வேண்டியில்லை. நீங்கள் 4 மணிக்கு அலாரம் வைங்க, நீங்கள் எஞ்சி கோலம் போடுங்க. அப்படி இல்லைனாக்கா உங்கள் வீட்டில் உங்கள் பையன் இருப்பா அப்படில, அலாரம் வச்சு தட்டி எழுப்பி விட்டு அவர் போட சொல்லுங்கள். யார் வேண்டாம்னா அவன் பொம்மை, இப்போ வீட்டில் உள்ள பெண்களே தான் பொண்ணுமா என்ன? அப்புறம்யா மேலே போகலாமா? காலையில் எழுந்தது தகத்தகல் அந்த கரடி ஓடி வந்து, அது இல்லையா அது மாதிரி டோன் அதே டோனில் இருந்தனால அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே ஐயா, நீங்கள் மேலே போங்க பார்க்கலாம். ஏன் முன்பு நான் என்ன சொல்லி கெட்ட பேர் வாங்க, அடுத்த வாழ சொல்லி கெட்ட பேர் வாங்க, என் கதையும் சொல்லிக்கிறேன். நான் பெருமிதம் பாருங்க, 4 மணிக்கு எழுந்துப்பா, வாச பெருக்குவா, கோலம் போடுவா, தோட்டத்தில் போய் பாலை கறந்தா நூறுவா, 5:30 மணிக்கு காப்பி கொட்டையை குர்ற குர்ற குர்னு அந்த ஃபில்டரை போட்டு காப்பி கொட்டையை வறுத்து அரைச்சி 6 மணிக்கு டிகாஷனை போட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பேசுகிறத ரைமிங்கையும் டைமிங்கையும் பார்த்தா பல வருடங்களாக ஊருக்குள்ளே இந்த பிசி இதே டைலாக தான் பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஐபிஜிக்கு போகிறீங்க நீங்கள் ஏன் பிரச, எதுக்கு ஐபிஜிக்கு போகிற? ஆ ம், 6:30 நமக்கெல்லாம் காப்பியை கொடுத்து 7:30 குழந்தைகளுக்கெல்லாம் டிஃபனை பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு 8:30 பிள்ளை மாட்டை பண்ணி சாதம் பண்ணி ஆஃபீஸ் அனுப்பிச்சுட்டு 10:11 மாமியார் மாமனார் சாதம் போட்டுட்டு 11:30 ஆத்துக்கார சாதம் போட்டுட்டு 12:00 என்ன மீந்திருக்கோ அதை மட்டும் ஒரு பேலால மொத்தமாக கொட்டி உருட்டி சாப்பிட்டுட்டு போகிறன்னு உட்காண்டவ தான் நம்ம அம்மா. இல்லை, அப்படி மிச்ச மீதியை சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு என்ன மானாவுக்கு அதை சாப்பிடணும்னு கேட்க, அதாவது நான் என்ன கேட்க வரேன்னாங்க, இவ்வளோ வேலை செய்கிறவங்க முன்னாடியே சாப்பிட்லாம்ல, அப்போ அவங்க அவ்வளோ லேட்டாக தான் சாப்பிட்ணும்னு சமூகம் வற்புறுத்தி இருக்கு. இவ்வளோ வேலை செய்கிறவங்க 11 மணி தான் சாப்பிடுவாங்களா, அதில் பெருமை மானா வேற ஐயா சொல்கிறாப்ப. அதில் ஒன்று கவனித்து பாருங்கள், ஒத்து கவனித்து பாருங்கள். அதாவது இந்த வயசானவங்க மாமனார் மாமியாருக்கு 11 மணிக்கு மேலே தான் உணவு கொடுக்குறதா ஐயா சொல்கிறாப்புல. அப்போ வீட்டில் அதாவது ரிட்டையர்மெண்டாக இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க, அதனால சொல்கிறாப்புல. அப்போ வீட்டில் யாராவது வேலை இல்லாமல் இருந்தாக்கா அவங்கள கவனிக்கக்கூடாது, அவங்கள வந்து 11 மணிக்கு மேலே சோறு கொடுக்கணும் அப்படின்னா ஐயா சொல்லவர் அப்படியேங்க. ஏங்க இதில் இதில் பசிக்கிற நேரத்தில் அவங்க சாப்பிட்டுக்கு போகிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? 11 மணிக்கு தான் போட்டே ஆகணுமா? ஆ, அதுலேயும் பாருங்கள், அதாவது இப்போ ரீசெண்டாக என்ன பிரச்சனைகள் பல வீடுகளில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, 100,000-க்கு மேலே சம்பளம் வாங்குற பெண்கள் இருக்காங்க, படித்து வேலைக்கு போகிறாங்க பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்படி 100,000-க்கு மேலே அவங்க சம்பளம் வாங்கினாலும் அவங்க வீட்டில் உள்ள சமையல் வேலைகள்லாம் அந்த பெண் தான் பார்க்க வேண்டும் என்று இன்றைக்கும் கட்டாயம் உள்ளது. அந்த 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 அவங்க வேலை பார்க்குற கன்சர்ன் அந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க தான் உயர் பதவியில் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பல பேர் வேலை பார்ப்பாங்க, பல ஆண்கள் பெண்கள் பல பேர் வேலை பார்ப்பாங்க, ஆனாலும் அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். இப்போ 100,000 மேலே வேலை வாங்கினா ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், இப்போ அவங்களால அந்த வேலைகள்லாம் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணலாங்க, அந்த பணி பணி வேலைகள் செய்கிறதுக்கான தனி ஆட்கள் இருக்காங்களா, அவங்கள ஒரு ஆளை
அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பளத்தை கொடுத்தோம்னாக்கா அந்த அம்மா லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குற அம்மாவும் கொஞ்சம் நிம்மதியாகவும் கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்கும். ரெண்டாவது பணி வேலைக்கு செய்ய வர்றாங்களே விளிம்பில் இருக்க உள்ள மக்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பொருளாதாரமாக அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்ல, அதை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு, அதாவது பணி வேலை செய்ய வருகிற அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்குறது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது வீட்டில் ஒரு பொண்ணு பொண்டாட்டின்னு வந்துட்டாக்கா அவங்க தான் துவைக்கிறது சமைக்கிறது கழுவுறது எல்லாம் அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு எழுதப்படாத விதி. அதனால் அந்த அம்மா வந்து பல லட்சங்கள் சம்பளம் வாங்கினாலும் வீட்டில் உள்ள அந்த பணி வேலைகளில் தான் அந்த அம்மாவே தான் செஞ்சு ஆகணும். இவங்களுக்கு 12:30 மேல படுக்க மாட்டார். அத்தனை பேர் கைட்டி போட்ட துணி அவதான் மாங்கு மாங்குன்னு தேய்ப்பா. 9 கஜம் போட்டதா 8 மழை வேட்டி அத்தனையும் அவளே தோச்சி கல்லுல மாங்கு மாங்குன்னு தோச்சி மாடியில கொண்டு உணர்த்தி காய போட்டு 4 மணிக்கு எடுத்துன்னு வருவா. பாருங்க ஏப்பா, அதான் வாஷிங் மிஷின் வந்துருச்சு இல்ல கிளிய, அதை வாங்கி போட்டு போக வேண்டியதானே. இப்ப நான்லாம் எங்க வீட்டுல முதல் தலைமுறை பட்டதாரிங்க, இப்ப எனக்கே தெரியுது. இப்ப இவரு இந்த ஐயா சொல்றாருல, இந்த பழக்கம்லாம் எங்க வீட்லயே கிடையாதுன்னு வச்சுங்களேன் இப்பெல்லாம். ஆனால் பாருங்கள், பல தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கிற இந்த மாதிரியான கும்பல்கள் எவ்வளவோ பிற்போக்குத்தனமாக இருந்திருக்காங்க பாருங்கள். இது அந்தந்த கல்வியை கொடுக்கறதுக்குன்னு நிறைய ரிசர்வேஷன்லாம் கொண்டு வராங்களே, அதே மாதிரி பல தலைமுறையாக படித்தும் அறிவேறாமல் பிற்போக்குத்தனமாக பேசிட்டு இந்த மாதிரியான பீசுகளுடைய படிப்பை பிடுங்கிறதுக்கு ஏதாவது ரிசர்வேஷன் நம்மளை கொண்டு வரணுங்க. இந்த மாதிரியான பீசுகளுக்கு இனிமேல் கல்வியில் வந்து இவங்களுக்கு வந்து கல்வியில் உள்ளே வராத அளவுக்கு ஒரு ரிசர்வேஷனை போடணும். இப்போ நம்ம வீட்டில் எடுத்துங்களேன், இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் துவைக்கிறாங்கல்ல, எங்கள் அம்மா தான் துவைப்பான்னு வச்சுங்களேன், வீட்டில் துவைக்கிறாங்கனாக்கா கொடுத்து நம்மளை வந்து இப்போ ஓரளவுக்கு என்னால் வேலை பார்க்க முடியும். இதெல்லாம் உன் வயசாயிருச்சுனாக்கா ஒரு கட்டத்துக்கு வந்து உன்னோட துணி நீ தான் துவைச்சுக்கணும்னு சொல்லி நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க, நம்ம துவைச்சுப்போம். அதையும் மீறி வீட்டில் உள்ளதை போர்வை கீர்வை அதெல்லாம் துவைக்கிறாங்களா அப்போ நல்லா பண்ணுவாங்கனாக்கா நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அலசி அது அப்புறம் புழிஞ்சி மாடியில் கொண்டு போய் காயை போட்டுட்டு திரும்ப காஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம விளாண்டுட்டு வருவோம். அப்புறம் எடுத்துகிட்டு வச்சு வீட்டில் இப்படி சின்ன சின்ன வேலைகள் நம்ம பகிர்ந்துப்போம் வீட்டில். அதையாவது ஐயா செஞ்சிருக்காரான்னு பார்த்தா அது கூட செய்யல ஐயா, பல தலைமுறை பட்டதாரி. அதாவது இப்போ விளம்பரங்களே டிவியில் எப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அம்மா சமைப்பது போலவே அப்படின்னு சொல்லி ஆச்சு மசாலா விளம்பரம்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க வச்சுங்களேன். பல மசாலா வச்சுருக்காங்க, ஒரு ஒருத்தரும் தனித்தனி டிஷ்ஷாக, பையனுக்கு வந்து புளிச்சோறு, புருஷனுக்கு வந்து இந்த சோறு, பேரப்பிள்ளைகளுக்கு அந்த சோறு, அந்த அவங்களுக்கு அந்த சோறு, அப்படியே வகை வகையாக. இப்போ என்ன ஹோட்டலாக நடத்துகிறீங்க, வீடியா காலைல ஒரு சோறு தான் கண்டுக்க முடியும், அது சோறோ அல்லது இட்லியோ பொங்கலோ என்ன வைக்கிறாங்க எல்லோரும் தான் போடுறீங்க, தனித்தனியாக செஞ்சுட்டு இருப்பாங்க, மெனு கார்டு கொடுத்து கேட்பாங்க போட்டுருக்கு. அது அம்மா சமைப்பது போலவே, ஏன் அப்பா சமைப்பது போல விளம்பரம் போட ஏன் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள்? ஏன் அப்பாக்கள் சமைக்க மாட்டாங்களா? ஏப்பா கல்யாணங்களில் பல விழாக்களில் போகும்பொழுது பல ஹோட்டல்களை பார்த்தோம்னாக்கா ஆண்கள் தான் சமையல்காரர்களாக இருக்கிறாங்க. அது பல 1000 பேருக்கு 2000, 3000, 4000, 5000 பேருக்கு சமைக்கிறதெல்லாம் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற 5-6 பேருக்கு சமைக்கிறது ஆண்களால் முடியாத என்ன, ஏன் சமைக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ பேசிக்காகவே வீட்டுக்குள்ள அப்படின்னு வந்தோம்னாக்கா அந்த வேலையை பெண்கள் தான் பார்க்கணும், அதனை உணர்த்து இந்த விளம்பரங்களை அதானப்பா புகுத்துது நம்ம மண்டைக்குள்ள. அம்மா சமைப்பது போலவே, அடுத்தது வாங்க துணி துவைக்கிறதுக்கு வராங்க, அம்மா துவைப்பது போலவே. இப்போ அம்மா சமைப்பது போலவே அப்படிங்கிறது கூட அதையும் நம்ம எதிர்க்கணும் வைங்களேன். ஆனால் அது கூட வந்து அம்மா வீட்டில் சமைக்கிறதுனால வந்து அந்த கைப்பை கூத்தோ நம்ம வந்து சாப்பிட்டு பழகியிருப்போம், அதனால் வந்து வேறு யாராவது சமைச்சாங்கனாக்கா அம்மா சமைக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு பொதுவான டயில அதுவே கிரிஞ்சு தான். அதை நம்ம எதிர்க்கணும்னு வச்சுக்கலேன். ஆனால் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, இது துவைக்கிறதுல என்னடா அம்மா துவைக்கிறதுல போலவே, துவைக்கிறதுல நக்கி பார்ப்பீங்களா, இப்போ பேண்ட்டு டவுஸ்லாம் நக்கி பார்ப்பீங்களோ, நக்கி பார்த்து எங்கள் அம்மா துவைக்கிற மாதிரி இல்லைங்க அப்படிங்களா? அது எப்படி அம்மா துவைத்தது போலவே எப்படி விளம்பரம் போடுறீங்க நீங்கள்? எப்படி மனசு வருது உங்களுக்கு? அப்போ துவைக்கிறதும் பெண்கள் தான் வீட்டில் பார்க்கணுங்கிறத மண்டக்குள்ளே பூத்துறாங்க விளம்பரம் போகிறதுலேருந்து. அப்போ இதெல்லாம் பார்க்குற என்ன நினைப்பாங்க, இப்போ சமைக்கிறது துவைக்கிறது இதெல்லாம் பெண்கள் தான்ப்பா பார்க்கணும் அப்படிங்கிற மண்டக்குள்ளே போகுமா இல்லையா? இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க பாருங்க அவங்க அம்மாவை பற்றி அவர் எவ்வளோ கனிவாக எவ்வளோ இதாக அன்பாக பேசிக்கிட்டு இருக்கிற அம்மா அம்மளோட பாசங்க அது தெரியல அவங்களுக்கு, அதை போய் கிண்டல் பண்ணுறீங்க அப்படியா? இல்லை அவ்வளோ உங்களுக்கு பெரிய பாசமான இருந்துச்சுனாக்கா அம்மா வேலை செய்யும் பொழுது வேடிக்கை பார்க்காம எல்லாத்தையும் நீ வாங்கி பகிர்ந்துருந்துருக்கணும், பாதி வேலையை நான் பார்க்குறேம்மா குடும்பம்னு சொல்லி நீ பாதி வேலையை பார்த்துருக்கணும், எல்லாம் வேலை பார்க்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து நின்றுட்டு அதை கிரிஞ்சாக பேசிக்கிட்டு பூமர் மாதிரி உடனே அம்மா மேலே உள்ள பாசம் இல்லை அவ்வளோ பாசம் இருந்ததுனாக்கா துணி துவைக்கிற விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வயசுக்கு அப்புறம் நீ உன் துணியை நீயே துவைச்சிருந்துருக்கணும். அப்புறம் வேலைக்கு போகிறீங்களா, ஒரு 5 நாள் 6 நாள் ட்ரெஸ்ஸை சேர்த்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்குல்ல உட்காந்து துவை, இல்லை மிஷின் இருக்குல்ல மிஷினில் ஒரு நாள் போட்டு எடுத்து காய வச்சு நீயே எடுத்துக்க. இந்த பெண்களுக்கு இவர் சொல்கிறாருல்ல புகழ்ந்து பேசுகிறாருல்ல இதெல்லாம் கேட்கும் பொழுது ஐயோ பாருங்கள் அவங்க அம்மா பட்ட கஷ்டத்தை வந்து எவ்வளவு அழகாக எடுத்து வைக்கிறார் அப்படி கிடையாது. தலைவன் நேக்கா ஒரு விஷயத்தில் பண்ணுறாப்புல, அதாவது இப்போ இந்த நவநாகரிகத்தில்
படிச்சுட்டு அறிவோட பல இடங்களில் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, வெளிநாடுகளில் போய் வேலைக்கு போகிறாங்க, பல கம்பெனிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதே மாதிரி அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வீட்டில் அவங்க அடிமையாக இல்லை அப்படிங்கிறது தான் ஐயாவோட பிரச்சனையே. இப்போ அதே மாதிரி திரும்பவும் அவங்க அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு ப்ரெஷரை போடுறாப்புல தலைவன். இப்போ எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் போய் பேசினோம்னா அப்படி சட்டையை பிடிச்சி கேள்வி, ஐயா சட்டை போடல, சரி எது மாட்டுதோ அதை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கோம். நாலு அப்போ எப்படி இருக்கும், ஏன் வாஷிங் மிஷின் ஒன்று தொலைஞ்சிருக்கு, வாங்கி போட்டு தொலைய வேண்டியதானே, வா இப்போ கையில் துவைக்கிறாங்களா அம்மா காய போடுறாங்களா அதை உட்காந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள குழந்தைகளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு உட்காந்து ஒன்றும்ல, வீட்டில் மாட்டு பொண்ணுக்கிட்டே ஏதாவது பேசியிருப்பா, அப்படியே மாட்டு பொண்ணு மடக்கிக்கிட்டே நல்லா மண்டியில் நறுக்கு நாள் வச்சுருக்கேன், இந்த காலத்தில் யார்ட்டும் அவங்க பேசிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த காலத்தில் உள்ள பெண்கள்கிட்ட இதெல்லாம் நீங்கள் பேச முடியாது ஐயா, அதெல்லாம் நேக்காக பேசுகிறாப்புல, அப்படியே அம்மா சென்டிமெண்ட்டை கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கிட்டு சேஃப் ஜோனில் இருந்துக்கிட்டு ஐயா சில வன்மங்களை கக்கி வைக்கிறாப்புல. மாமா நீங்கள் கக்கினத நீங்களே வந்து நக்கிட்டு போடுங்க, பிகாஸ் இதெல்லாம் இப்போ சேல்ஸ் ஆகுது தெரியுதானோ, அப்புறம் இப்போ உள்ள பெண்கள்கிட்டலாம் அதை போய் பேசினான்னு வச்சுங்களேன் பூரா அப்படின்னு காரணம் திருப்பி விட்ருவாங்க. அதான் ஐயா என்ன பண்ணுறாரு, சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட்டை தூக்கி அப்படியே முன்னாடி வச்சுட்டோ பின்னாடி நின்று ஐயா அந்த கதா கலாச்சாரத்தை பண்ணுருக்கார். நடுவில் வெயில் வேஸ்டா போகுதுன்ட்டு எல்லாம் வடுமாங்க அவக்கா எல்லாருக்கும் அவளே பைத்தியம் மாதிரி பண்ணி அவர் பாடிய துதியை கவனித்தீரா, மறுபடியும் கேளும், எல்லாம் வடுமாங்க அவக்கா எல்லாருக்கும் அவளே பைத்தியம் மாதிரி பண்ணி பைத்தியம் மாதிரி பண்ணியா. அதாவது இந்த இடத்துல தான் ஐயா கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டா, அப்படி வேற ஒன்றும் இல்லை. இவங்க சொல்கிற அந்த வடுவா இதெல்லாம் இருக்கு இல்லையா, வடவா வடுமாங்க இதெல்லாம் சொல்கிறாப்புல, அதெல்லாம் ஐயாவுக்கு பிடிக்காத போல் இருக்கு, தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா, அப்படியே ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது போல் இருக்கு, அதெல்லாம் ஐயா வேறு ஏதோ வடவங்க கேட்டிருப்பாப்புல போல் இருக்கு, அம்மா வேறு ஏதோ மாற்றி போட்டாங்களும் தெரியல, சைடிஸ் கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஐயா ஒரு மாதிரி, ஏங்க ஒன்றும் இல்லைங்க அம்மா மேலே அவனுக்கு உங்களுக்கு அவ்வளோவோ அக்கறை இருந்ததுன்னா எப்படி பேசியிருந்துருக்கணும் நீங்கள் இதை, இப்போ எங்கள் அம்மா இருந்த காலத்துலலாம் பாருங்கள் அவ்வளோ வேலைகள் எல்லாமே இண்டிவிஜுவலாக மேனுவலாக தான் பண்ண வேண்டியிருந்தது, இப்போ ஒன்றும் இல்லை, அம்மா காலையில் எழுந்து அந்த காப்பி கொட்டைக்கு விளம்பரம் கொடுத்தாருல போட்டு வறுத்து அப்புறம் அதில் கர கர கரகரம் சுற்றி அப்புறம் அதை பிழிஞ்சி வடிஞ்சு எடுத்து அதில் காப்பி இது சொல்கிறதுக்கே மூச்சு வாங்க, இந்த அம்மா அவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இப்போ பாருங்கள் 2 ரூபா கொடுத்தீங்கனாக்கா ஒரு காப்பி தூள் பாக்கெட்டு, இப்போ இந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேலை மிச்சம் பாருங்க, அப்புறம் அந்த காலில் அந்த வேலையை பண்ணி இந்த சட்னி அரைச்சி அதை அரைச்சி அதை அரைச்சி எல்லாம் தனி தனி சாப்பாடு சொல்கிறாருல, ஒன்றும் இல்லை சிம்பிள், இப்போ மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் வந்ததுனால அவங்களுக்கு அதுலேருந்து சிறிது வேலை மிச்சமாகும், கொஞ்சம் நேரம் மிச்சமாகும். இப்போ இந்த வேலையை பெண்கள் தான் பார்க்க வேண்டும் என்று நாமளும் சொல்லலை, ஆனால் அவங்க அந்த அம்மா அந்த காலத்தில் அவர்கள் இப்பயும் நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருக்குது, அது இருக்கக்கூடாதான் நம்முடைய எண்ணமும், ஆனால் இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் இந்த மிஷின்லாம் இருந்திருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் இலகுவாக இருந்திருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் மிச்சமாக இருந்திருக்கும், நேரத்தில் வேறு ஏதாவது கவனம் செலுத்திருந்திருக்கலாம், இந்த இதுலேருந்து சமூகத்துலேருந்து விடுபட்டு வெளில வந்திருக்கலாம், இதெல்லாம் இல்லாமல் போனதுனால எங்கள் அம்மா அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னு பேச வேண்டிய இந்த வாய் எப்படி பேசிகிட்டு இருக்கு, இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, கீழே வந்து பருப்பொடி தேங்காய் பொடி எல்லாத்தையும் அவளே அரைச்சி 4:30 மாமியார் 2வது காப்பி கேட்ட உடனே 2வது காப்பியை கலந்து கொடுத்து 5 மணிக்கெல்லாம் குழந்தைய ஸ்கூல்லேருந்து வந்து சொல்லிட்டு சீட்டை அடுத்த ரவுண்டு போறாப்லையே உப்பு பிஸ்கட் அந்த சின்ன இதெல்லாம் கிடையாது இப்போ எங்க சொல்லலாம், சின்ன சின்னதாக பண்ணுவா பிஸ்கட் மாதிரி இருக்கும், உப்பு பிஸ்கட்டு திதி பிஸ்கட்டு முறுக்கு ஓம்பொடி எல்லாம் 5:30 நமக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுத்து திருப்பி 7 மணிக்கு ராத்திரி ஒரே ஒரு கரமேஞ்சு ஒரு ரசஞ்சாறு மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து வச்சு கையில போட்டுட்டு 8:30 நம்மளை படுக்க விட்டு தண்ணி வருது பைத்தியம் மாதிரி அண்ணன் பத்த அண்ணன் தேய்ச்சி சமயம் கட்ட அலம்பி விட்டு சமய மீடியை துடைச்சி கோலம் போட்டு நம்ம அம்மா படுக்க வரும்போது ராத்திரி 11:00 திருப்பி 4 மணிக்கு எழுந்துப்பா, நோ கேஷுவல் லீவ், நோ மெடிக்கல் லீவ், நோ பிரிவிலேஜ் லீவ், நோ எல்எஃப்சி, நோ எஸ்டிசி, ஏதோ ஆண்டவனா பார்த்து 3 நாள் லீவ் கொடுத்தா எங்க அம்மா பொழைச்சு. கோரசுகள் வேற அதில் கோரசுகள் என்ன மாமா காசு கொடுத்து கொடுத்துல பிரஸ் போகிறதுக்கு கரெக்டாக டைமிங் அடிச்சா பாருங்க அந்த கோரசை. அவதண்டா தம்பி உங்க மனைவி அப்படின்னு ஏதோ அரட்டை அரங்கத்துலேருந்து ஐயா கா டைலாக கடன் வாங்கிட்டு வந்து பேசுகிறாப்லையா, என்னென்ன கூட அரட்டை அரங்கம் இருப்போ எந்தலைவா ஐயா அந்த 3 நாள் ஏதாவது சொல்லுறா தெரியுதா, 3 நாள் ரெஸ்ட் கொடுக்குறாங்க இவ்வளோ வேலை பார்த்தவங்களுக்கு இயற்கையாக உள்ள ரெஸ்ட்டுன்னு, என் அக்காளுக்கு என் தங்கைக்கு 1 நாப்கின் அப்படிங்கிற அந்த மாதவிடாயை பற்றி ஐயா பேசவர் அப்படி 3 நாள் ரெஸ்ட் கொடுக்குறாப்பிலே அவங்க, ஓ அவ்வளோ அக்கறை இருந்துச்சுனாக்க எதுக்கு 3 நாள் கொடுக்குறோன்னு நான் கேட்குறேன்,
ஒரு 15 நாளாக கொடுத்து விடு, மாதம் 30 நாளில் 15 நாள் அவங்க வேலை பார்க்கணும், 15 நாள் நீங்கள் வேலை பாருங்கள். ரொம்ப இறக்கங்குணம் படைத்தவங்களா அவங்க, 3 நாள் அவங்களா ரெஸ்ட்டு, அந்த ரெஸ்ட்டு 3 நாள் ரெஸ்ட் இல்லைனா எங்கள் அம்மா என்றைக்கோ போயிருப்பாங்க, அந்த 3 நாள் ரெஸ்ட்டில் தான் எங்கள் அம்மா புழைச்சி கொடுக்குறது அப்படிங்கிறது. இப்போ நீங்களாம் யோசிக்கலாம், அப்போ 3 நாள் ரெஸ்ட்னால் அந்த அம்மா 3 நாள் பெண்களுக்காக கொடுக்கப்படுகிற ரெஸ்ட்டு அப்படின்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. அதாவது 3 நாள் என்ன பண்ணுவாங்க, 3 நாள் அம்மா ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா இந்த வீட்டில் உள்ள ஆண்கள் 3 நாள் மட்டும் அந்த வேலையை எடுத்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் அந்த 3 நாளாவது வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள். அந்த 3 நாள் என்ன பண்ணுவாங்க, நேக்கா அந்த வீட்டில் வேறு பெண்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஐயாவோட மருமகளோ அல்லது வேறு பெண்களோ இருப்பாங்களா, அவங்கள டியூட்டியை சேஞ்ச் பண்ணி விடுவாங்க அந்த 3 நாளைக்கு. அம்மா நீ வெளில வேலைக்கு போகிற பரவாயில்ல, இந்த 3 நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேலைக்கெல்லாம் பார்த்து விட்டு அவங்க 3 நாள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு டியூட்டியை சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க ஐயா, ஏதோ ரெஸ்ட்டு கிஸ்ட்டுங்கிறாப்புல. ஆனால் இதே வாயி எப்படி தெரியுமா பேசும், 3 நாள் அப்படிங்கிறது தீட்டு, அதனால் வந்து ஒரு கெட்ட ரத்தம், அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், அது அவங்க ஏதாவது தொட்டாலே இந்த காரியம் வந்து விளங்காது, அப்புறம் சாமி ரூமில் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நல்ல காரியத்துக்கு வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது, பூஜை ரூமில் வரக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 நாள் தீண்டாமைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அந்த பெண்கள். இதே தான் பெரியார் வந்து அப்பயோ சொன்னார், இந்த மாதிரி அதிகமாக பார்ப்பனர் வீட்டில் தான் பெண்கள் வந்து அதிகமாக வந்து ஒடுக்கப்படுறாங்க, கல்யாணம் ஆகணையே கணவன்மார்களை இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா உடனடியாக அவங்களுக்கு மொட்டையடிச்சு ஒரு இந்த காவி சீலையை உடுத்தி மூணில் உட்கார வச்சுருவாங்க, சின்ன பொண்ணாக இருந்தாலும் அதை பண்ணிடுவாங்க. அப்புறம் 8 வயசே கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற பாலிய விவாகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி அதிகமான பெண்கள் பார்ப்பன பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, இதுலேருந்து பார்ப்பன பெண்கள் எல்லாரும் வெளியே வர வேண்டும் அப்படின்னு பெண் விடுதலை பற்றி பேசும்பொழுது ஐயா பெரியார் அவர்கள் பார்ப்பன பெண்களுக்காக அதிகம் பேசியிருக்கார். பொதுவாக எல்லாரும் பேசும்பொழுது இந்த பார்ப்பன கும்பலில் அதிகமாக இந்த அடிமைத்தனம் இருக்குதுன்னு சொல்லி பேசினவர். அன்னைக்கு அவர் பேசினதுனால தான் இன்றைக்கி நிறைய பார்ப்பன பெண்கள் உள்ள வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளில வந்திருக்காங்க. அது ஒரு மிக முக்கிய காரணம், அது ஏன்னா அது ஒரு சிந்தனை, அது யாராவது தான் பேச முடியும், எல்லாராலையும் பேச முடியாது. அந்த சிந்தனை வாதி தான் பெரியார். அதுவே தெரியாமல் இன்றைக்கி அதுலேருந்து விடுபட்டு வந்த பல பார்ப்பன பெண்கள் தான் பெரியாருக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். போக போக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏன் எரியுதுன்னு நான் கேட்கறேன், உனக்கு ஏமா எரியுது, அது என்ன? வீட்டில் உள்ள அந்த மருமக பெண் போயிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பேர் தான் சாப்ட்வேர் இன்ஜினியர். அதுவும் நக்கலா சொல்றாப்பில, அவங்க அம்மாவையும் இந்த மருமகளையும் கம்பேர் பண்ணி அந்த பொண்ணை வந்து நக்கல் அடிக்கிறாப்பிலே. அம்மா ஏன், பல ஆண்கள் கூட தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க, அவங்களுக்கு பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? ஏன், அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்காப்பிலையே, அவர் வேலைக்கு போகலையா, என்ன பண்ணிட்டு இருக்காப்புல, ஆ வேலைக்கு போகிறாப்பிலே, என்ன வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, அவர்களாம் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படி நக்கல் அடிக்க மாட்டீங்க. ம், இதாங்க நல்லா கவனிக்கணும், நல்லா பாருங்கள். அவங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ஐயா சொல்ல வர்றாருல, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இந்த ஆணாதிக்க சமூகம் தான் அதுக்கு காரணம், அல்லது எங்கள் அப்பா தான் காரணம், அல்லது இதில் எனக்கும் பங்கு உண்டு, நானும் இதில் ஒரு பங்குதாரர் தான், என் பையனுக்கும் இதில் பங்கு உண்டு. பாருங்கள், நான்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த சமூகத்துலேருந்து வெளில வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சிருந்தாங்க, அதில் இந்த ஆணாதிக்கம் இந்த சமூகத்தில் அதிகமாக இருந்துச்சு, அதனால் எங்கள் அம்மா வந்து வெளியில் வர முடியாது ரொம்ப தவிச்சாங்க, அதில் என்னுடைய பங்கும் இருக்குங்க, நானும் தெரிஞ்சு தெரியாமலும் பருப்பு சோறு கிண்டி கொடு, தயிர் சாதம் கிண்டி கொடு, மாவடு கிண்டி கொடு, செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்குங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஒத்துக்கிட்டு இருக்காங்களா பாருங்கள், ஒரு இடத்துல கூட ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை எங்கள் அப்பா வந்து இந்த வேலை பார்க்குறாருங்க, அவர் போ எங்கேயாவது அவங்க அப்பாவை பற்றின டீட்டெயில் ஒரு இடத்துல இருக்குன்னு பாருங்கள், ஏன் இல்லை? அவர் பையனை பற்றின ஒரு குறை எங்கேயாவது, ஏன் இல்லை? அவங்க அம்மாவை வந்து இந்த மாதிரி ஒரு அடிமைப்பட்டு கிடந்தாங்க அப்படிங்கிறத தூக்கி பிடிச்சி பேசுகிறாப்புல, அதுக்கு ஆப்போசிட்டில் யாரை கொண்டாந்து நிப்பாட்டுறாப்புல, இப்போ வேலைக்கு போட்டுக்கிற அவங்க மருமகளை கொண்டாந்து நிப்பாட்டுறாப்புல, குற்றவாளி கூண்டில். அப்போ ஒரு பெண் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கன்னா அது யார் காரணம், இந்த ஆணாதிக்க சமூகம், இந்த ஆண்கள் தானே காரணம். அப்போ ஆப்போசிட்டில் வில்லனாக யார் நடத்தணும், இன்னொரு ஆணை கொண்டாந்து நிப்பாட்டணும். அந்த குற்றவாளி கொண்டு நிற்க வேண்டியது இந்த ஆணாதிக்க சமூகமோ அல்லது பர்சனலாக இவங்க அம்மாவும் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க அப்பாவும் இவரும் இவருடைய பையனும் தான் அந்த குற்றவாளி கொண்டு நிறுத்துங்க, ஒரு அல்லது இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். நல்லது என்ன பண்ணுறாப்புல நேக்கா தலைமை, இவங்க 3 பேர் எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த பொண்ணை இவங்க நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பார்ப்பனிய யுக்திங்கிறது. ஒரு பெண்ணை குற்றவாளி ஆக்குவதற்கு இன்னொரு பெண்ணையே ஆப்போசிட் கொண்டு நிப்பாட்டுவாங்க. தட்ஸ் இட் யுவர் ஆனர். இந்த அரசியல் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். மாசம் 30,000 சம்பாதிக்க
எங்க அம்மா ஒண்ணுமே இல்ல கிராமத்துல இருந்துட்டா. பீஸ் நேரடியா எங்க வருது பாத்தீங்களா, மாட்டு பொண்ணு கிட்ட வருது பாருங்க. இல்ல தெரியாமத்தான் இல்ல, எனக்கு முதல்ல அந்த பேர்ல ஒரு குழப்பம் இருக்குங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தில் உள்ளவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளில் அந்த ஆத்துக்காரர் அப்படின்னா அகத்துக்காரர், ஆத்து பொண்ணுனா அகத்து பொண்ணு, ஆத்துக்கு போகிறோம்னா அகத்துக்கு, அது அகம்னா உள்ள, அதெல்லாம் நமக்கு புரியுது. அந்த வார்த்தைலாம் தமிழ் வார்த்தைகள் தான், அதில் உள்ள அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிற நமக்கு புரியுது. அதே மாதிரி இந்த அத்திம்பேரு நொட்டு லோசுகள் அதெல்லாம் தோப்பனாரெலாம் புரியுதுன்னு வச்சுங்களேன். இந்த மாட்டு பொண்ணு அப்படின்னா எனக்கு உண்மையிலே புரியலைங்க. அதனால் அந்த மாட்டு பொண்ணு அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது போகிற அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு, அதில் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் மாட்டு பொண்ணுனா என்ன அர்த்தங்கிறது மட்டும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். அப்புறம் இந்த கம்பாரிசன் அது என்ன, நேரடியாக வீட்டுக்கு உள்ள அந்த மருமகளோடு தான் அம்மாவை கம்பேர் பண்ணுமா? ஏன் அவங்க கூட கம்பேர் பண்ணுறது? நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீள், நீங்கள் கால்டாக்ஸில் போய்ட்டு கால்டாக்ஸில் வர்றது இல்லையா? ஏமாம்மா வேலைக்கு நிறைய மாமா போகும்பொழுது அப்படிலாம் இப்போ தான் வந்து வாத்தியாராக வர்றவா அப்படி தான் சொல்கிறா, வெளில ஏதாவது அந்த வேள்விகள் பண்ண வர்றவா, நான் பூஜை பண்ண வர்றவாள்லாம் வந்து கால்டாக்ஸ் புக் பண்ணி கொடுத்துருக்கோம், வரத்துக்கு போங்கோ வரத்துக்கு இவ்வளோ. அப்போ நீங்கள் புக் நீங்கள் கம்பேர் பண்ணலாம் நம்ம கூட, இல்லை வீட்டில் பையன் இருப்போம் அப்படி அவரை கம்பேர் பண்ணுங்களேன். அது என்ன பெண்கள் கூடவே இன்னொரு பெண்களை கம்பேர் பண்ணுறது? ஏமாம்மா அப்படியே கோத்து விட்டு கிளம்புறது. வீட்டில் உள்ள மாமியார் மருமகளும் சண்டை போட்டுட்ருக்கணும், ஏன்னாக்கா இப்படி இப்படி கோத்து விட்டா தான் இது அம்மாவுடைய சென்டிமெண்ட்டை பேசி அம்மா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சென்டிமெண்ட்டாக ராஜகிரண் அளவுக்கு, அது அம்மா சென்டிமெண்ட்டை ராஜகிரணையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அம்மா அவ்வளோ அடிமையாக இருந்ததை அவ்வளோ தூக்கி பிடிச்சி பேசினா தான் இப்போ சுயமரியாதையோடு படித்து வெளியில் வேலைக்கு போய் தன்னுடைய செலவை தானே பார்த்துக்கிட்டு மற்றவங்க செலவையும் தானே பார்த்துக்கிட்டு தன்னுடைய சொந்த காலில் நிற்கிற பெண்களை, ஏன்னா இவங்களுக்கு அடிமை மிஸ் ஆகிறாங்க. இவங்க அம்மா மாதிரி எவ்வளோ அடிமையாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ உள்ள பெண்கள் இல்லைங்கிறதா அவங்க வருத்தமே, அடிமைகள் மிஸ் ஆகிறார்கள். இந்த அடிமைகள் நமக்கு தேவை, அப்போ தான் நம்ம ட்ரெஸ்ஸை அவங்க துவைச்சி போடுவாங்க, நம்ம வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க, வேலைக்காரிக்கு கொடுக்குற சம்பளம் மிச்சமாகும், எல்லா வேலையும் இவங்களே பார்த்துப்பாங்க, நம்ம ராஜா மாதிரி ஜாலியாக அயன் பண்ண சட்டையை வெளில போட்டுட்டு அப்படியே போனோமா, சட்டை போடுறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை, சரி பரவாயில்ல விடுங்க அப்படியே ஹாயாக போனோமா வந்தோமான் இருக்கலாம் அப்படின்னு அடிமைகள் மிஸ் ஆகிறதும் அவங்க விரும்பலை. அதனால் இப்போ இருக்கிற அந்த இந்த பிற்போக்குத்தனத்துலேருந்து வெளியில் வந்து பெண்கள் இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பொச்சரிப்பு. அதனால் இப்படி மாமியார் மருமகளுக்குள்ளே கோத்து விட்டோம்னாக்கா ஒரு சண்டையை முட்டுவிட்டு நம்ம ஜாலியாக அப்படி விளைவிக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மீட்டிங்கு வந்து உட்காந்து இந்த கைத்தட்டி உண்மையிலே கைத்தட்டுறாங்களா ட்ராக்குக்கு போடுறாங்களான்னு தெரியல, யாராவது உட்காந்துருக்காங்கன்னு தெரியல, இவ்வளோ கிரிஞ்சா ஒரு அடிமைப்பட்டு கிடந்தது இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காப்புல எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம தலைமுறை உள்ள பூரா பேர் ஒரு வடிகட்டில் முட்டாளம் இருப்பாங்க போட்டுரு, எவ்வளோ பிற்போக்குத்தனம், ஒருத்தராவது கேள்வி வைக்கிறாங்களே பார்த்தீங்களா. அப்போ என்னடாக்க இங்கே உட்காந்து பேசுகிற அந்த கும்பல் இருக்குல்ல, இது அப்படியே வீட்டுக்கு போய் இப்போ இந்த பெருசுகள்லாம் உட்காந்து நிறைய பெருசுகள் உட்காந்துரும் கண்டிப்பாக. அப்போ அது இந்த உச்சி கூட்டின பெருசுகள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டில் போய் வீட்டில் அநேகமாக பெண்கள் எல்லாம் வீட்டில் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் தான் இருப்பாங்க. இப்போ வீட்டில் உள்ள மருமகளோட இந்த மாமனாரோ இல்லை இந்த மாமியாரோ போய் சண்டை போடணுவங்களுக்கு அவ்வளோதான், இவன் வேலையை போல தடுத்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளேயே மூலையில் ஏதோ உட்கார வைக்கணும் இவங்களுக்கு. அப்புறம் அவங்க அம்மா வந்து கிராமத்திலே இருந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண அப்படி ஐயா. ஆமாம் அம்மா வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை எனக்கு வந்து இந்த கிராமத்திலே எல்லா ஷாப்பிங் மால்ஸ் நிறைய சென்டர்ஸுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, நிறைய போயிட்டு வரதுக்கு பார்க் இருக்குது, எல்லாமே இங்கேயே இருக்குது, அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னா அம்மா ஊருக்குள்ளே இருந்துட்டாங்க. அம்மாட்ட என்றைக்கும் அதை கேட்டிருக்கீங்களா? ஏம்மா ஊருக்குள்ளே இருந்தீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? எதுக்காகம்மா இருந்துக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? யாரும்மா அவங்களை இருக்க வச்சு, நீங்களும் இன்றைக்கி பெண்கள்லாம் வேலைக்கு போய் வெளியில் சம்பாதிக்கிறாங்க, வெளியில் தங்குறாங்க, அவங்களை செலவு அவங்க பார்த்துட்டாங்க, சுயமரியாதை தன்னோட காலில் நிற்கிறாங்களாம்மா. அதே மாதிரி நீ இந்த ஊரை விட்டு வெளில போகிறத யாருமா தடுத்தா? நீ ஏம்மா இப்போ உள்ள பெண்கள் மாதிரி இப்போ படிக்காமல் போன? பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு எதுமா சொன்னிச்சு? யாருமா படிக்கக்கூடாதுன்னு சொன்னா? எந்த மனுமா சொன்னிச்சு? எந்த சனாதனமாக உன்னை தடுத்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னாக்கா அம்மா அவங்கள கழுவிகளையும் ஊற்றிருப்பாங்க. கேட்டிருக்க மாட்டீங்க இல்லை. இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இங்கே இருக்கிற 16 பேர் நாளைக்கு உங்கள்லாம் ஒருத்தராதுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே 10 இடத்துக்கு ஃபோன் பிறக்கும், மாமி எங்கள் அத்துக்கு பாவது எல்லாம் சாப்பிட வரா, நீங்கள் வந்து கொஞ்சம் சமைச்சு கொடுத்துட்டு போயிடுறீங்களா? மாமி ஒன்று மாமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன், மட்டும் புக் பண்ணி கொடுத்துருக்கோம், நோ ப்ராப்ளம், ரிட்டர்னுக்கு ஊபர் புக் பண்ணி கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம், நான் வருவேன், கரிகாலெலாம் திருத்த மாட்டேன், 10 தேய்க்க மாட்டேன், பரிமாற மாட்டேன், ஏற்றி மட்டும் இறக்கி வச்சுட்டு போயிடுவேன், ஓகே மாமி போகிறோம் மாமி.
ஏற்றி இறக்கி 16 பேர் சமைக்கிற ஒரு மாமிக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஓலா பிளஸ் ஊபர் பிளஸ் 3000 ரூபான்னு சொன்னா விடிகாத்தில 4 மணிலிருந்து ராத்திரி 11 வரைக்கும் உங்களுக்கு ஒருசரம் மாடு மாதிரி உழைச்சு உங்க அம்மாக்கு நீங்க சம்பளம் ஒண்ணு கொடுக்கறன்னு ஆசைப்பட்டா உங்க ஆட்சிகார சம்பாதிச்ச சொத்து பூரா கொடுத்தாலும் போறாரு. பலே பலே வர அவங்கதான் உங்க அம்மா அப்படின்னு அதே விசோட மாநிலேசன்ல ஐயா மூச்சை பிடிக்க மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் பேசியிருக்காப்புல. ஒன்றும் இல்லாதான் இவ்வளோ கஷ்டப்படுறாம இதை கேட்டோடனே உங்களுக்கே உச்சி கொட்ட தோணும். ஆமாம் பாருங்கள், கடைசியாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் கொண்டார் பாருங்கள். இவ்வளோ வேலை செய்கிற அம்மாவுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகாது தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? சின்ன பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக பேசுகிறாருங்க அவர் பெரியவர். நீங்கள் சும்மா அவர் உடம்புல ஏதோ குறுக்காலம் கிடக்குங்கிறத எதுக்குதாலும் பேசி வருவீங்களா? அவர் ரொம்ப சரியாக பேசி நீங்கள் சொன்ன பாயிண்ட் அவரும் பேசுகிறாப்புல. பாருங்கள், எவ்வளவு கொடுத்தாலும் இந்த சொத்தையே கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகாதியா? அவ்வளோ வேலை பார்க்குறாங்கிற பாயிண்ட் வந்து டச் பண்ணிட்டாப்லையே. ஓ அப்படியா, இதே கும்பல் தான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயம் வரும்பொழுது முத முதல்ல ஓடி வந்து முட்டி போட்டு தடுத்தது யார் தெரியுமா? இந்த கும்பல் தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஹிந்து கோட் பில் அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வர்றாரு. அதில் என்னன்னாக்கா, அதில் முக்கியமாக பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது, அந்த சம உரிமை கொடுக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான சட்டம். இந்த ஒரே ஒரு சட்டம் இருக்கிறதுனால இன்னும் பல விஷயங்கள் இருந்தாங்க. இந்த ஒரே ஒரு சட்டத்தை வந்து பயங்கரமாக திருத்தாங்க எல்லாரும். இந்த ஹிந்து கோட் பில்லையே நிறைவேற விடலைவங்க பூரா. இந்த கும்பல் தான் உட்காந்துட்டு பண்ணக்கூடாது, அது எப்படி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்க முடியும், பெண்கள் வந்து ஆண்களை விட என்ன மேலானவர்களா, இது வந்து இது வந்தாக்க ரொம்ப சிக்கலாகணும் அப்படின்னு குறுக்க விழுந்து படுத்து மறைச்சது இந்த கும்பல் தான். ஆனால் தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களால் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நினைக்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவிலேயே முத முதல்ல தமிழ்நாட்டில் தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முத முதல்ல சட்டமாக்கப்பட்டது. நாம் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றி 30 வருடங்கள் கழித்து இப்போ இந்த கொஞ்சம் மாதத்துக்கு மட்டும் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் மாதத்துக்கு மட்டும் தான் அந்த சட்டத்தையே ஒன்றிய அரசு நிறைவேற்றிச்சு. இந்தியாவில் வந்து சொத்தில் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் நாம் எப்போ நிறைவேற்றணும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இந்தியாவை விட தமிழ்நாடு 30 வருஷம் ஃபார்வர்டா போயிட்டு இருக்கோம். அன்புனால, பாசத்தினால, பிரேமையினால, பக்தியினால, காதல்னால அவ பண்ணதால அவ அருமை தெரியலையா? அப்ப ஏற்பட்ட அம்மா தூங்குற நீ யாரா இருந்தா நினைக்கிறேன் இல்லையா? ஏற்பட்ட மனசம் ஒவ்வொரு அப்பாவும் ஒரு நாள் தான் சிரிச்சார். ஏய் பொண்ணு போறது இருக்கடா, அப்ப சிரிச்சவர் தான் பட்டிமன்றம் காமெடி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குமே ராத்திரி பகல் தூங்குற அப்பா தான் நான் பார்த்துருக்கேன். அப்பா சென்டிமெண்ட் வரும்போது மட்டும் எவ்வளவு நேக்கா எஸ்கேப் பண்ணார் பார்த்தீங்களா? எனக்கு ஒரு புரியவே இல்லைங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா வந்து 12 மணியான தூங்க, காலை 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு தூக்கமே இல்லை அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் தூக்கம் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த வீட்டில் யார் தான் தூங்குவீங்க? எல்லாருமே முழிச்சுட்டு இருந்தால் யார் தான் தூங்குவீங்க? தூங்க என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? ப்ரெஷரா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா, டேப்லெட் கிப்ளெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கய்யா, எதுக்கு தூக்கம் முடிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? ஐயாவுடைய கஷ்டம் என்ன தெரியுமா? அதாவது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சான், அதனால் வந்து அது இன்னொருத்தர் கையில் கையை பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் ஐயாவுக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்கு மாமா. அதனால் பிறந்த அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறவர் தான் கடைசியில் அவர் கை பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அவருக்கு தூக்கமே போயிடும் மாமா. கலாச்சார காவலர் இல்லை ஐயா, இங்கே இருங்க, அவங்களுக்கான துணையை வயது வந்ததுக்கு அப்புறம் அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க, அது உங்களுடைய வேலை அல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் வந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்வியை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும். ஒருவேளை அறிவு இல்லை அப்படின்னா கல்வியை மட்டும் கொடுங்க, அறிவை அவங்களே வளர்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐயாவுக்கு இந்த செகண்ட் ஹாஃப் தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன் ஐயா. அப்புறம் இந்த நான் துணையை பிடிச்சி போகிறேன், துணையை பிடிச்சி கொடுக்க போகிறேன், துணையை பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு இந்த பிடிச்சிக்கிட்டு தெரியலையே தெரியாதீங்க. அவங்களுக்கு துணையை பிடிச்சி கொடுக்கறது உங்களுடைய வேலை அல்ல, ஏன்னா நீங்கள் அப்பா இல்லை. ஐயா முன்னாடி எங்கள் அம்மா காலத்தில் எப்படி அடிமைப்பட்டு கிடந்த காலங்கள், பெண்கள் வந்து ரொம்ப அடிமையாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு, படித்து வேலைக்கு போகிறது அப்படின்னு சூழல் வந்து ரொம்பவே மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு செல்லும் பெண்கள் உபச்சாரிகள் அப்படின்னா ஏதாவது பேசிட்டு போனால் காதாமட்டோட சேர்த்து அடித்து மூஞ்ச முது பங்கு திருப்பி வச்சுருவாங்க, அதனால் அப்படி இந்த காலத்தில் அப்படி பேசக்கூடாது, முன்னாடி இருந்துச்சு இப்போ மாறிடுச்சு அப்படின்னு பேசி பழகிக்கிங்க. முன்னாடி உள்ளது மாதிரி இப்போ இல்லை, அரிசி போடுறது வந்து எறும்பு திங்கிறதுக்கு கோலம் போடுவாங்க, ஸ்டிக்கர் ஊட்டி வச்சுருக்காங்கன்னு இந்த பட்டிமன்ற காமெடிக்கெலாம் தூக்கிட்டு வராதிங்க.
பெண்கள்லாம் இப்போ நிறைய படித்து சுயமாக இருந்துச்சு, சொந்த காலில் நின்று சுயமரியாதையோட வேலைக்கு போய் நாலு காசு பார்த்து நாலு பேருக்கு நல்லது செஞ்சு அப்படி வேறு இடத்துக்கு நடந்து இன்றைக்கி ஊர் உள்ள பல ஆம்பளை பயிர்களுக்கு கல்யாணமே நடக்காமல் இருக்கு. ஏன் தெரியுமா, பூரா பயிரும் படிக்காமல் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைய பூரா படிச்சிருக்குங்க. அப்போ என்ன பண்ண, இன்னொரு படித்த பையனை தான் எதிர்பார்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? அதை விட்டு போட்டு சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி டைலாக் பேசிக்கிட்டு படிக்காத ஒரு தற்கொலை நாயி இதான் மீசையை வச்சு விட்டு அப்பா காசில் புல்லட்டுக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்படியே புர்ன்னு தெரிஞ்ச கல்யாணம் பண்ணுங்க, அப்படி இருக்காது இல்லை. அதனால் வந்து இப்போ முன்னாடி மாதிரிலாம் இப்போ பூமர் மாதிரிலாம் பேசி தெரியப்படாது யா. இப்படியெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே நான் கட்டி பாதுகாக்கிறோம், வந்து நாங்கள் துணை பார்த்து கொடுக்குறோம் அவர்களுக்கு அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி பூமராக பேசி தெரியாதீங்க. பூமர் டேடின்னு சொல்லுவாங்க, இதே பூமர் டேடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான பூமர் அங்கிள்கள் பூமர் டேடிகள் எல்லா ஜாதியிலும் இருப்பார்கள், எல்லா மதத்திலையும் இருப்பார்கள். அதனால் வந்து அந்த மாதிரியான பூமர் டேடிகளையோ பூமர் அங்கிள்களையோ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, கொஞ்சம் தள்ளியே இருந்துங்க. பேசும்போது ரொம்ப சரியாக பேசுகிறது மாதிரியே தோணும், ஆனால் அதுக்கு சீவன ஆப்பு பூரா நமக்கான ஆப்புகள் தான். எனக்கு அவர்களுக்கு தேவை அடிமைகள் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு அந்த காலத்தில் எங்கள் அம்மா, இந்த காலத்தில் அந்த காலத்தில் எங்கள் ஆத்தா மாதிரி அப்படின்னாக்கா போடாங் அப்படின்னு மரியாதை குறையாக பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து வயசில் மூத்தவங்க இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து பேசி புரிய வச்சு அனுப்புங்க. பூமரங்கள் பாய், வரட்டுமா?